கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தியான வேளையில் பெற்றோருடைய பேராதரவை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தியானிக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு பழைய ஏற்பாட்டில் ரெண்டு சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, தன்னுடைய தகப்பனை கனவீனம் பண்ணின அப்சலோம். தாவீதினுடைய மகன் அப்சலோம் அவன் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தில் போய் அமரணும்னு சொல்லி அப்பாவை கனவீனப்படுத்தி அப்பாவை துரத்தி விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெறும் காலோட தாவீது நடந்து போனார். அப்படி என்ன பண்ணிட்டான், போய் சிங்காசனத்தை பிடிச்சிட்டான். ஆனால் அவனால் அதில் இருக்க முடிஞ்சுதானா? இருக்க முடியல. சில நாட்கள்லேயே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொல்லப்பட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப மற்ற கற்பனைகள் எல்லாம் விட வாக்கு தத்தம் உள்ள பிராமிஸோடு கூடிய கற்பனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வந்து ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு கற்பனை. நம்ம பல நேரங்கள்லையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் சுய நீதியையும் உலக நீதியையும் முக்கியத்துவம் கொடுக்குறமே ஒழிய பைபிள் என்ன சொல்லுது, வேதாகமத்தின் நீதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 7 அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை வாசிக்கிறேன். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் எனும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். பாருங்க, நம்ம பாரம்பரியம் பல காரியங்களை சொல்லுது. நம்ம பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் அந்த மருமகளை, அவன் வந்து ஏதோ மாமியார் மருமகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வீடு வாசுபடி. அப்போ அந்த மாமியார் வந்து மருமகளை திட்டாங்க, தகாத வார்த்தைகளால் கூட திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலக நீதி என்ன சொல்லுது? அப்படிலாம் பேசுனாங்கல்ல, இனி முகத்திலே முடிக்கக்கூடாது, இதுதான் உலக நீதி. அவங்களுக்கு எதுவும் காசு தராதிங்க, அவங்கள போய் பார்க்காதீங்க, செத்தால் அவங்க மூஞ்சியில் போய் முழிக்காதீங்க, இப்படி உலகத்தார் சொல்லித்தராங்க. ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லித்தரவில்லை. நீங்கள் நினைக்கலாம், எங்கள் பெற்றோர் மேலே குற்றம் உண்டு சகோதரி, என் மனைவியை அவங்க ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, என் கணவரை அவங்க ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உலகத்தார் அப்படி சொல்கிறது வந்து அது வேறது. ஆனால் வேதாகமும் என்ன சொல்லுது, நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தை தான், வேதம் தான் நமக்கு அடிப்படை, வேதம் தான் நமக்கு அளவுகோல், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான், அதுதான் தேவ நீதி. நம்ம உலக நீதியையோ சுய நீதியையோ மனுஷ நீதியையோ பின்பற்றுகிறவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பன் இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் நீ கனம் பண்ணணும், உன் தாய் இப்படி இப்படியெல்லாம் வாய் பேசாமல் இருந்தால் நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவங்க எப்படி இருந்தாலும், அவங்க எவ்வளவு இந்த உலகத்தின் பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவங்க செய்தது அநீதியாக இருந்தாலும், நல்லா கவனிங்க, அப்போ கேட்கக்கூடாதா? தட்டி கேட்கக்கூடாது. வேதம் வந்து நமக்கு அதற்கு ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஈசாக்கு என்ன பண்ணுறார், ஈசாக்கினுடைய பார்வையில் ஆபிரகாம் செய்தது அநீதி தானே. ஈசாக்கை கொண்டு போய் கட்டி பலிபீடத்தில் வச்சு அருவாளையும் எடுத்துட்டார் வெட்டுறதுக்கு. பெற்ற மகனை ஒரு தகப்பன் ஆபிரகாம் கொல்ல துணிகிறார். அப்போ இது ஈசாக்கினுடைய பார்வையில் இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரம். அப்போ என்ன செஞ்சுருக்கணும் ஈசாக்கு? என்ன இருந்தாலும் நீ ஒரு நாள் என்னை மலையில் வச்சு நீ கொல்ல பார்த்தில அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு எதிர்த்து நின்றுக்கணும்ல. இன்றைக்கு நம்ம உலக நீதி அப்படி தானே பேசுகிறோம், செய்யலையே, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அல்லவா? அதுதான் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மில் அநேகரும் கூட
உலக நீதியை பின்பற்றுகிறோம், வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதே இல்லை. அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதனால நாங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிட்டோம், அவங்கள பார்க்க மாட்டோம். யாரோ பெற்றோரை, பெற்றோர் உங்களுக்கு அநீதியே இழைத்திருந்தாலும் கூட அவர்களை நீங்கள் கணம் பண்ணத்தான் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னதான் செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, கணம் பண்ணணும். ஆண்டவர்க்கு தான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அவங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா, அவங்களுக்கு புரிய வைங்க என்று சொல்லி கர்த்தரிடம் நாம் ஜெபிக்கத்தான் வேண்டுமே ஒழிய நம்ம வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. பெற்றோரை கணம் பண்ணித்தான் ஆக வேண்டும். பெற்றோரை கணம் பண்ணாததுனால, எதிர்த்து பேசுறதுனால, அவங்க மனம் கொந்தளிக்கிற மாதிரி நடந்து கொள்றதுனால, அவங்கள வேதனைப்படுத்துறதுனால, அவங்க வயிறு எரிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, சாபங்களை விட்டுருவாங்க. அது நிச்சயமாக பலிக்கும் பிரியமானவர்களே, சாபங்கள் பலிக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், நீதிமொழிகள்ல அழகா சாலமோன் ஞானி நமக்கு வழிகாட்டுறாரு. நீதிமொழிகள் 15:20, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். இனிமே நான் கவனமா நடந்துக்கிறேன், காலையிலேருந்து ஜோம் பண்ணியிருக்கேன், ஆனா இதுவரைக்கும் நடந்த காரியங்களுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறீங்களா? அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 நம்ம பார்க்குறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த வசனத்தின்படி அவர் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே உலக பார்வையில் உலக நீதியை வைத்தே நான் எல்லாவற்றையும் எடை போட்டு நான் பழகிட்டேன், ஆண்டவரே மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார். இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டிய, உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒப்புரவாகுதல். உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியினுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, கணவருடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, உடனடியாக தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவரே அவங்க எங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்க இருதயத்தில் நல்ல எண்ணத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்திருப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்த விஷயம், ஒன்றாகவும் இருக்கலாம். அது பாரம்பரியம், கூட்டு குடும்பமாக இருப்பது என்பது பாரம்பரியம், குழப்பிக்கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயும் கணம் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு ஒரு லோக்கலில் ஒரு எம்எல்ஏ அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இருப்போம், எப்படி நம்ம அவங்ககிட்ட எவ்வளவு அவங்கள நம்ம மதிப்போம். இல்லை ஒரு பிரதமரையே நம்ம போய் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கணம் பண்ணுவோம் அவங்கள. அதுதான் கணம் பண்ணுறது, அப்படி கணம் பண்ணணும். மனதளவுலையும் கணம் பண்ணணும், வெளியரங்கமாகவும் அவங்களுக்கு நம்ம கணத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது நிச்சயமாகவே அவங்க உள்ள குளிரும், அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கண்டிப்பாக அப்பா அம்மாவோட ஒப்புரவாகிடுங்க. பெற்றோரை இருதயத்தை வேதனைப்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய முடியாது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், பெற்றோரை கணம் பண்ணத்தான் வேணும். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அது நமக்கு கட்டளையாக இருக்கிறது, பிரமாணமாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற, தாயை அலட்சியம் செய்யாதிருக்கிற, தகப்பனுடைய புத்திமதியை கேட்கிற, ஆண்டவரே தாயின் போதகத்தை தள்ளாதிருக்கிற,
பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள் முழுக்க ஜெபித்திருக்கிறாங்க ராஜா. இதோ இப்போதும் ஆண்டவரே பெற்றோரோடு கூட ஒப்புரவாகிறோம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க ராஜா. ஒருவேளை எப்படி ஒப்புரவாகிறது, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அவங்க இருதயத்துல ஆண்டவரே பலவிதமான யோசனைகள் இருந்தா, ஆண்டவரே ஒப்புரவாகக்கூடிய ஒரு இருதயத்தை என் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போதும் யார் யார் ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் என் பெற்றோரோடு கூட ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபித்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலே உம்முடைய பணிவிடைக்காரியாகிய நான் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உயர முன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவுடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவர்களுடைய பெற்றோர் மூலமாக, இவருடைய மாமனார் மாமியார் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருவீராக, மாற்றி தருவீராக. ஆண்டவரே மனம் திரும்பி இருக்கிறாங்க ராஜா, ஒப்புரவாகிறோன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே, உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆண்டவரே, பெற்றோரோடு கூட ஒப்புரவாகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜா. ஆனபடியினால தகப்பனே நீர் மனம் இறங்கி ராஜா உம்முடைய பிள்ளைகளை நீர் மன்னித்து கலாத்தியர் 3:13 படி ஆண்டவரே நியாய பிரமாணத்தின் சாபம் இவர்களுக்கு வராதபடி என் தகப்பன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோருடைய சாபங்களினாலே கடந்து வந்து இவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாதபடிக்கு, பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற அந்த பெரிய கல்லினை நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று கட்டளையிடுகிறேன். Let there be a deliverance in the blood of Jesus Christ. Let there be a deliverance in the blood of Jesus Christ. Let there be a deliverance in the resurrection power of Lord Jesus Christ. உடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக தகப்பன் அப்படி செய்வீராக. ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் எனக்கு அடியாளுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நான் நிறைந்த மனதோடு மனதின் ஆழத்திலிருந்து மனதார வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இம்மைக்குரிய நன்மைகளினாலும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைவாய் நிரப்பி நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமா உங்க அப்பா அம்மாவோடு கூட ஒப்புரவாகுங்க, அப்பா அம்மாவை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. உங்க தலையில கை வச்சு உங்களை பிளஸ் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையினுடைய இருள் அனைத்து மாறி போயிடும். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை நாம் காலையிலே சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.